ஹலோ மேல வணக்கம். காலையிலேருந்து இல்லை நேற்றுலேருந்தே நீங்கள் சில மீடியாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, சில சோஷியல் மீடியாஸில், இன்ஸ்டாகிராம்ஸில் தளபதிக்கும் த்ரிஷாவுக்கும் அஃபேர் இருக்குது அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை அவங்க போட்டால் கூட பரவாயில்லை. சில ஃபேன்ஸ் நிறைய பேர் நெகட்டிவாக பார்த்திங்கன்னா தினமும் ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, அதை பற்றி ஃபேன்ஸும் பார்த்திங்கன்னா ரிப்ளை கொடுக்குற மாதிரி நிறைய ரிப்ளைஸ் இருக்கும். இப்போது ஏசியா நெட்டுன்ற நியூஸ் சேனலே பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஆர்பிக்காக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இதில் அதில் சிக்கிய ஃபோட்டோஸ், விஜய் த்ரிஷாவுக்கு அஃபைர், விஜயோட அரசியல் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு ஏசியா நெட் நியூஸ் சேனல் பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன விஷயம், இதை விட பிரமாதமாக பார்த்திங்கன்னா இன்னொரு கவிதை பார்த்திங்கன்னா ஏசியா நெட் நியூஸ் சேனல் எழுதியிருக்காங்க. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா, விஜய்க்கு த்ரிஷா, டிவிகேக்கு இதுதான் ஆதாரமா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே ஃபேன்ஸ்க்கு எல்லாமே செம்ம கோவம் வருது. இதில் ஒரு விஷயத்த அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்னு போட்டிருக்காங்க. விஜயும் த்ரிஷாவும் பல வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, பல படங்களை கூட செஞ்சு நடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற அங்கே இங்கே இருக்கிற பிக்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு முட்டாள்தனமான ஒரு ட்ரெண்ட், அண்ட் அதுவும் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிற ஒரு ஆள், அண்ட் அவரை பற்றி பேசினாலே டிஆர்பி ஏறும், அண்ட் நிறைய பேர் திரும்பி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி என்ன வேணாலும் பேசலாம், அண்ட் தளபதியை பற்றி எது பேசினாலும் ஒரு ட்ரெண்டாக மாறும் அப்படின்ற ஒரு நப்பாசை ட்ரெண்டு ட்ரிஆர்பிக்காக இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே ஒரு பதிலடி பார்த்திங்கன்னா கிடைக்கும். அண்ட் ஆடியோ லான்ச்சில் பார்த்திங்கன்னா அவரோட பேச்சுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 3 மாதத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது, அண்ட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பதிலடி சிறப்பாகவே கிடைக்கும், வெயிட் பண்ணுவோம். அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வயசுக்காக தமிழ் ட்ரெண்ட் ரியாக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.